அப்புறம் 29 சொன்னே டைட்டில்ல நீ யார டைட்டில்ல கவுண்ட் கிரோத் கீப் யுவர் கோல் சீக்ரெட் யா நீ சொன்னல இல்லையோ ஜிம்மு போகணும் டெய்லி காலையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ உனக்கு என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க கண்டிப்பாண்ணா அதே மாதிரி ஜியோ சரி ஜியோ ஆமா வி ஆர் யூசிங் ஏ ஜியோ பேசாம ஏதோ ஒரு கல்லோர கிராமத்துல போய் செட்டில் ஆயிருவோமா நம்ம ஆல்ரெடி அங்கே தானே இருக்கோம் ஆமால கொஞ்ச நேரம் தாண்டி ஏன்னா அவன் பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கான்னு அவனே வந்து சாரி கேட்டுருவாங்க அப்படின்னு வந்து சொல்றீங்க விளையாட்டிக்கிட்டே சொல்லுங்க நாளைக்கு வந்துடுறியா அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க ஒத்துக்கணும் அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் ஒத்துக்குவாங்க அண்ணா கேமரா ஆன் பண்ணிட்டேன் அண்ணா அது மாதிரி குழந்தைங்க இருக்குல்லண்ணா இந்த கண்ணை எப்படி மூடி வச்சுக்கிட்டு அப்பாடா என்னை யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கிட்டு என்னை யாருமே யாருமே பார்க்க முடியாது அண்ணா குழந்தை சீக்கிரம் வளரணும் அப்படின்னா எது ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு கம்ப்ளைன்ட் ஸ்பான்சர்ல ஆமா ஏன் நிறைய 90s கிட்ஸ் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவங்களுக்குலாம் பொறுப்புகள் ஜாஸ்தி இருக்குமா ஓ அதை ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணும்போது கொடுக்கலாம் உப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா அங்கே போனதால தான் கொஞ்சம் கருப்பு ஆயிடுச்சுல்ல வீட்டில் போய் கூட ஃபேஸஸ் பண்ணுறாங்க ஏய் மறுபடியும் ஃபேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க 30 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ரீ ரெக்கார்ட் பண்ணலாமான்னு கேட்குறாரு இந்த தகவல் உங்களுக்கு பேனலாக இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றும் ஒரு பேனலாக தகவல் விட்டாங்கண்ணா இந்த தகவல் உங்களுக்கு பேனலாக இருந்திருக்கும் என்று தெளிவாக சொல்லலாம் ஏன் பிடிச்ச சரி நம்புகிறோம்னு சேர்ந்து சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு பேனலாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம்